புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். வாரந்தோறும் திங்கட்கிழமைகள்ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மகளிர் சார்ந்த சிறப்பு மருத்துவங்களை நம்ம பாத்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற மருத்துவம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு 30+ ஆயிடுச்சு அப்படின்னாலே லேடிஸ்க்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, மூட்டுகள்ல வலி ரொம்ப வலிக்குது அப்படின்வாங்க. கொஞ்ச தூரம் நடந்தாலே ஒரு மாதிரி வலி இருக்கு, உட்கார்ந்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதனால வெளியில போகிறத அவாய்ட் பண்ணக்கூடிய லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. என் வீட்லயே வந்து கிச்சன்ல நின்று சமைச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ரொம்ப வலி வந்துருச்சுன்னு ஓடி வந்து கொஞ்சம் சோஃபால உட்கார்றதும், இல்ல கீழே உட்கார்ந்துட்டாக்க எழுந்திருக்க முடியாம தவிக்கிறதும், மூட்டுகள்ல மட்டும் இல்லாம கால் பாதங்கள்ல வலி இருக்கிறதும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு. இது மட்டும் இல்லாம கழுத்துகள்ல வலி ஏற்படுறது, இடுப்புகள்ல வலி ஏற்படுறதுன்ட்டு மூட்டுக்கு மூட்டு வலி ஏற்படக்கூடிய லேடிஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா, டெய்லி இந்த வலியோட வாழணுமா அப்படின்ற எல்லாருக்கும் அவங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இன்னைக்கு கிடைக்க போகுது. அது என்னன்னா, மகளிரோட இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கிறதுக்காக ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா BS MS MD அவர்கள் நம்முடைய இருக்காங்க. ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கட்டாயமா நீங்க வந்து போன்ல உங்களுடைய கேள்விகளை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். நீங்க தொடர்பு கொண்டு பேச வேண்டிய தொலைபேசி எண்கள் என்னங்கிறது தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக ஒருமுறை சென்னை நேயர்கள் 6462-8270, வெளியூர் நேயர்கள் 044-1707-77, கைபேசி எண்கள் 944-490-1011, 944-490-1021, வெளிநாட்டு நேயர்கள் 00-91-2531-970. இந்த தொலைபேசி எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா அவர்கள்கிட்ட பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்களுடைய டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிருங்க. குறைச்சிட்டு போன்ல மட்டும் உங்களுடைய கேள்விகளை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். இப்ப நம்ம டாக்டர் சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து எப்பவுமே வந்து மகளிர் சார்ந்த மருத்துவங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அதுல வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு எந்த மாதிரியான வலிகளுக்கு கட்டாயம் போய் டாக்டர்ஸை பாக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். யூஸ்வலாவே லேடிஸ்னாலே போஸ்ட்போன் பண்றது, எந்த ஒரு வலி வந்தாலும் சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு வலியுடைய வாழ பழகிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இல்ல மூட்டு வலின்னு வந்துடுச்சு, முதல்ல அதற்கான என்ன விஷயம் நாம செய்யணும், எந்த டாக்டர்ஸ் போய் பார்க்கணும், இல்ல ஏதாவது டெஸ்ட் எடுத்துக்கணுமா, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு முக்கியமா நம்ம மூட்டு வலிகளை பத்தி பேச போறோம். அதுலயும் முக்கியமா நிறைய நம்ம மூட்டு வலி அப்படிங்கிறப்போ தேய்மானத்தினால வரக்கூடிய மூட்டு வலிகளை பத்தி தான் இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். சோ இந்த தேய்மானம் இல்லாமல் கூட ரத்தத்துல பிரச்சனை ஏற்படுறதுனால கூட மூட்டு வலிகள் உண்டாகும். சோ அதை பத்தி தான், அதாவது நம்ம ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற மாதிரி சொல்லுவோம். சோ அந்த மாதிரியான மூட்டு வலிகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சில பேருக்கு வந்து அந்த சோரியாசிஸ் வரும், சோ அதை தொடர்ந்து மூட்டு வலிகள் வரும். சோ இந்த நோய்களுக்கெல்லாம் என்ன விதமான காரணம் இருக்கும், சோ இதுக்கு என்ன விதமான தீர்வு இருக்கு, சிகிச்சை முறைகள் என்ன பண்ணலாம், உணவு முறைகள்ல என்ன மாற்றம் உண்டு பண்ணலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுலயும் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு மூலிகை பத்தியும் நம்ம பார்ப்போம். சோ முக்கியமா மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைக்கு வந்து பயன்படக்கூடிய இந்த பிரண்டையை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பிரண்டை வந்து என்ன விதமான உபயோகம் பண்ண முடியும், மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு எப்படி அதை சாப்பிடலாம், இப்படி இந்த பிரண்டை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம், சோ இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மூட்டு வலின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வருது முழங்கால் மூட்டு தான். சோ இந்த முழங்கால் மூட்டுல இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு தேய்மானம் அடைகிறது தான் வந்து முழங்கால் மூட்டு வலிக்கான முக்கியமான காரணம். அதுல மட்டும் இல்லாம அங்க வயதாவதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட அளவு கம்மியாகும் பொழுது நமக்கு மூட்டு வலியோட அளவு அதிகமாகுது. சோ இது வந்து வயதாவதுனால வரக்கூடிய ஒரு மூட்டு வலின்னு நம்ம சொல்லுவோம். சோ இது இல்லாம சில பேருக்கு வந்து ரத்தத்துல பிரச்சனை ஏற்படுறதுனால முக்கியமா வந்து இந்த ரூமட்டாய்டு ஃபேக்டர்னு சொல்லுவோம் நம்ம. சோ அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆரே ஃபேக்டரோட அளவு வந்து ரத்தத்துல அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து காலையில எழுந்த உடனே அதாவது கையில இருக்கக்கூடிய சிறு சிறு விரல் மூட்டுகள்ல வந்து அசைக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கிறது, ஒரு காலையில எழுந்தாலும் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அவங்களால எந்த ஒரு அசைவுமே வந்து வலி இல்லாம பண்ண முடியாது, ஒரு ஸ்டிஃப்னஸோட இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அவங்களால வந்து எழுந்து இயல்பாவே கொஞ்சம் நடக்க முடியும். சோ இது வந்து சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட வரலாம், அதாவது ஒரு 20 வயசு தாண்டிய அதிலும் நிறைய பெண்களுக்கு தான் வந்து இந்த நோய் வரும். சோ இந்த மாதிரியான விஷயத்திலையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாளடைவுல வந்து ஒவ்வொரு மூட்டுகளும் சிதைவடைஞ்சு அங்க வந்து மூட்டு தேய்மானம் அடைஞ்சு அதுக்கும் வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த நோய்களுக்கு வந்து அதிகமா நம்ம ஸ்டீராய்டு மருந்துகள் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அப்படி இல்லாம இது இயற்கையான முறையிலே நம்ம வந்து
வந்து சரி பண்ண முடியும். முக்கியமாக இந்த விதமான அதாவது ஆர்த்ரைடிஸ்க்கு தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். நிச்சயமா டாக்டர், இப்ப வந்து ஒரு மாடர்ன் மெடிசன் நம்ம போய் பாக்குறோம் அப்படின்னா டாக்டர் கிட்ட ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் ஆர் ஏ ஃபேக்டர் பிளட்ல இருக்குமா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா லைஃப் லாங் நீங்க மெடிசன் சாப்பிடணும், இதுக்கான ட்ரீட்மெண்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓரளவுக்கு ரொம்ப தேய்மானம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரொம்ப பிரச்சனைனா அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்துல குறிப்பா ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவத்துல ஆர் ஏ ஃபேக்டர் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அவங்களுக்கு வந்து? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த ரூமட்டாய்டு ஃபேக்டர் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்மளோட மருத்துவ முறையில வந்து ஆமம் வயிற்றுல வந்து இருக்கும், முக்கியமா வந்து வயிற்றுல டாக்ஸின்ஸ் இருக்கும், அதுதான் இந்த நோய் வந்து அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுடைய ஜாயின்ட்ஸ்ல இருக்கக்கூடிய செல்களை அழிக்கிறது தான் இந்த நோயில இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. ஸோ அதை சரி பண்றதுக்கு முதல் வந்து நம்ம கழிச்சல் மருந்துகள் நம்ம கொடுத்து வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஆமத்தை அதாவது டாக்ஸினை வந்து நம்ம முதல்ல எலிமினேட் பண்ணும். அதுக்கப்புறமாக வந்து இந்த ரூமட்டாய்டு ஃபேக்டரோட அளவை கம்மி பண்ணக்கூடிய மருந்துகளும் அது கூட வந்து டயட் அண்ட் தென் யோக பயிற்சிகள். ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது வலி மாத்திரைகள் இல்லாம அதே மாதிரி ஸ்டீராய்டு மருந்துகள் இல்லாம இந்த நோயை வந்து நம்ம வந்து அதாவது மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு முக்கியமா இந்த நோய் இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்து அதனோட பக்க விளைவுகளாக வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. ஸோ அப்படி இல்லாம வந்து அவங்களுக்கு வலி மாத்திரைகள் இல்லாம அதாவது பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் அதாவது அந்த அவங்களுடைய ஜாயின்ஸ் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமா மாறிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் மூலமாகவும் சரி அதே மாதிரி வயிற்றுல இருக்கக்கூடிய நாமத்தை கிளீன் பண்ணக்கூடிய பஸ்தி முறைகள் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் அதிகமாக இல்லாம அதாவது ஸ்டீராய்டு மருந்துகள் அதிகமாக இல்லாம வந்து வலியையும் குறைச்சிக்க முடியும், இதோட பாதிப்புகள்ல இருந்தும் பக்க விளைவுகள்ல இருந்தும் தப்பிச்சுக்க முடியும். ஏன்னா முக்கியமா இந்த நோயாளிகளுக்கு விரல் அதாவது அந்த மூட்டுக்கள் எல்லாம் வந்து வளையிறது அதே மாதிரி கால் வந்து வளையிறது சுத்தமாவே கால்ல வந்து அசைக்க முடியாத அளவு வீக்கம் இருக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த விதமான பிரச்சனைகளுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் மூலமாகவும் வந்து அதே மாதிரி உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாகவும் நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயம் தான் டாக்டர். ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கும் போது அதோட எஃபெக்ட்ஸ் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பக்க விளைவுகள்ல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம ஆயுர்வேதம் எடுத்துக்கலாம். நீங்க பேசும்போது டாக்ஸின்ஸ் நிறைய உடல்ல சேர்ந்திருக்கும், அதான் ஆர்ஏ ஃபேக்டருக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த டாக்ஸின்ஸ் எதனால சேருது, நம்மளுடைய உடல்ல ஏன் டாக்ஸின்ஸ் சேருது, அது எப்படி நம்ம வெளியேற்றணும்? முக்கியமா இந்த நோயை பொறுத்த வரைக்கும் ரூமட்டாய்டு ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் டாக்ஸின்ஸ் எப்படி சொல்றோம் அப்படின்னா நமக்கு முதல்ல வந்து செரிமான சக்தியோட அளவு கம்மியாகும். செரிமான சக்தியோட அளவு கம்மியாகும் பொழுதுதான் நமக்கு அன்னன்னைக்கு நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுகள் வந்து சரியா வெளியேறாகாம அதுதான் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எங்கெல்லாம் வந்து நம்மளுடைய தாதுக்கள் பலகீனமா இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எலும்பு தாது பலகீனமா இருந்ததுன்னா அங்க போய் அது பாதிப்பை உண்டாக்கும். ஆனா ரூமட்டாய்டு ஃபேக்டர் இருக்கிறவங்களுக்கு பரம்பரை சம்பந்தமான பரம்பரையிலே அவங்களுக்கு யாராவது அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வர்றதுக்கான வாய்ப்புகள், அதுல முக்கியமா பெண்களுக்கு, ஏன்னா பெண்களுக்கு தான் இதோட சதவீதம் வந்து அதிகம். சோ பெண்களுக்கு வந்து பரம்பரையில யாருக்காவது இருந்தது, அம்மாவுக்கோ இல்ல அப்பாவுக்கோ யாருக்காவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இதற்கான சிகிச்சை முறைகள் நம்ம பார்க்கும் போது முதல்ல வந்து கழிச்சல் மருந்துகள் வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிச்சயமா உள்ள இருக்கிற கழிவுகளை முதல்ல நீக்கிட்டு அதை அதையும் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அதை முதல்ல நம்ம வெளியேற்றிடுறோம். நம்ம திருப்பி திருப்பி அந்த நோயை மட்டும் வந்து நோயோட ரூட் காஸ சரி பண்ணாம நம்ம வந்து அதோட சிம்டம்ஸ் மட்டும் தான் வலியை மட்டும் தான் நம்ம சரி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு காலகட்டத்துல அந்த வலி மாத்திரைகளே வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான பலன் கொடுக்காம வந்து அதுக்கு மேல மேல ஒவ்வொரு விதமான டோஸ் வந்து ஹை டோஸ் வந்து அவங்க போயிட்டே எடுத்துட்டு வரோம். ஆமா அது உண்மைதான். நம்ம ஒரு ஃபீவர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா ஒரு 500 mg போடுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 days கண்டினியூ பண்றோம், நெக்ஸ்ட் டைம் ஃபீவர் வரும்போது அந்த 500 நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. 650 mg போட்டாதான் கேக்குது. நீங்க சொல்றதுடைய காரணத்தை இந்த விஷயம் வச்சே புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து நோயோட மூல காரணத்தை நம்ம வந்து சரி பண்ணுவோம். நிச்சயமா டாக்டர், இப்ப டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேத்தினதுக்கு அப்புறம் இந்த ரூமட்டாய்டு ஃபேக்டர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், அந்த நம்மளுடைய உடல்லையும் அந்த டாக்ஸின் சேராம நம்ம பாத்துக்க முடியும் நம்மளுடைய மருந்துகளை முக்கியமா எடுத்துக்கும் போது இல்லையா. இப்போ மூட்டு வலிகள் இருக்கக்கூடியவங்க சொல்றது இன்னொரு விஷயம் என்னன்னா கைகள்ல இருக்கக்கூடிய அந்த கட்டை விரல்கள் அதாவது தம் ஃபிங்கர்ஸ், ரெண்டு கைகள்ல இருக்கிற தம் ஃபிங்கர்ஸ் அண்ட் கால்ல இருக்கக்கூடிய தம் ஃபிங்கர்ஸ் ரொம்ப வலி இருக்கு, பெயின் இருக்கு, ஊன முடியல அப்படிங்கிற ஒரு வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இது எதனால ஏற்படுது, இதற்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லணும். அதுக்கு முன்னாடி திருச்சில இருந்து முகமது அப்படிங்கிற நேர் இருக்காங்க, நம்ம பேசலாம். முகமது சார் வணக்கம். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்வியை சுருக்கமா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
முகமதன் சார். வணக்கம் சார், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம் சார். வணக்கம் வணக்கம் முகமது, சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் திருச்சி வந்து பேசுறேன். சொல்லுங்க சார். என் பேர் முகமது யூசுப். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய மனைவிக்கு வந்து மேடம் ஒரு ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி காலில் அடிபடுச்சு. சரிங்க, தொடர்ந்து பேசலாம் சார். அது வந்து வலி வந்துகிட்டே இருந்துச்சு, அப்புறம் பக்கத்துல டாக்டர்கிட்ட காட்டினா ஒன்னும் சரியாகல. கடைசியில ஒரு எலும்பு முறிவு டாக்டர் போய் பார்த்ததுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, சொல்லுங்க சார். இப்ப எம்ஆர்ஐ ல உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு? எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல ரொம்ப கட் ஆயிருக்கு. ஓகே, இடுப்பு, அதாவது உங்களுக்கு எந்த இடத்துல அடிபட்டுச்சு, எந்த இடத்துல நீங்க வந்து ஜவ்வு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? முழங்கால்ல மேடம். முழங்கால்ல? ஓகே. ஆமா ஆமா ஆமா. என்ன விதமா அடிபட்டுச்சு? அதாவது இந்த முழங்கால் நேர வந்து தரையில போய் அடிபட்டதா, இல்ல ஏதாவது இடிச்சுதா, அந்த மாதிரியான அடிபட்டுதா? இல்ல, கால்ல வெயிட் உள்ளது. வெயிட் விழுந்ததுங்களா? சரிங்க, அதாவது முழங்கால்ல இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து அவங்களுக்கு வந்து கிழிஞ்சிருக்கு, இல்ல ஜவ்வு வந்து அதிகமா வந்து ஸ்ட்ரெச் ஆயிருக்கு, அந்த மாதிரி சொல்லிருக்காங்களா? ஆமா, ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க, அதனால அவங்களுக்கு எழுந்து நிக்கும் போது ஒரு ஸ்டடியா இல்லாம இருக்கா? ஆமா மேடம், ரொம்ப பெயின், வலி அதிகமா இருக்கு. சரிங்க, சரி. கடைசியில ஆபரேஷன் பண்ண மூத்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னாங்க, அப்புறம் என்னமோ லேட்டஸ்டா என்னமோ பண்ணணும்ட்டாங்க, ஒன்னும் நாங்க பாக்கல. சரிங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து சக்கர பிரஷர் எல்லாம் இருக்கு, அதனால நாங்க பயந்துகிட்டு எதுவும். என்ன வயசு ஆகுதுங்க உங்களோட மனைவிக்கு? அவங்க என்னுடைய மனைவிக்கு வந்து 38 வயசு ஆகுது. 38 வயசு ஆகுது. சுகர் பிபி எதுவும் இருக்கா உங்களுக்கு? இன்னொரு காலம் வந்து வலிக்குது, இதோட பாரத்தை வந்து இதுல செலுத்தி நடந்ததுனால இந்த காலம் வலிக்குதுங்கிறாங்க. ஓகே, அவங்க உடம்பு வெயிட் எவ்வளவு இருக்குங்க? உடம்பு வெயிட் உள்ளுக்கு மருந்து மட்டும் இல்லாம நம்ம வெளியில பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் பண்ணணும். அதுலயும் முக்கியமா வந்து முழங்கால் மூட்டுல வந்து நம்ம ஒரு உளுந்தால ஒரு வளையம் மாதிரி பண்ணிட்டு வந்து மருந்துட்டப்பட்ட அந்த நெய்களால வந்து, அதாவது நம்ம அந்த எண்ணெயால வந்து நம்ம வந்து வஸ்தி மாதிரி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இந்த ஜவ்வு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சரியாகும். பட் அவங்களுடைய எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை நீங்க ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். ஏன்னா ஜவ்வு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நம்ம பண்ண மாட்டாங்க. சோ அதனால அவங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை நீங்க ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு நீங்க அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்ச பிறகு அதை பார்த்துட்டு பெரும்பாலும் இதற்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாம நம்ம சரி பண்ண முடியும். முடிஞ்சது அப்படின்னா ஒரு தடவை நீங்க சென்னை வந்து பாருங்க. சோ இவங்களுக்கு இந்த பஞ்சகர்மா சிகிச்சை மூலமாக முழுவதுமாக சரி பண்ண முடியும். நீங்க ஒரு தடவை அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிச்சயமா முகமது சார், உங்களுக்கு நான் வந்து நம்பர்ஸ் சொல்றேன், நீங்க பிளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்க அந்த நம்பர்ஸ்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணிவிடலாம். 9500946634 இல்லனா 9500946635. இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல நீங்க முதல்ல போன் பண்ணி கேட்டுக்கலாம். கேட்டாக்க டாக்டர்ஸ் தான் எடுப்பாங்க, உங்களுக்கான ஆலோசனைகள் சொல்லுவாங்க. அண்ட் திருச்சிக்கு பக்கத்துல எங்கனாச்சும் கேம்ப் போடுறதா இருந்தாக்க எப்ப போடுறாங்கிறதையும் உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால நீங்க அந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, நான் வந்து சென்னையே வந்து பாக்குறேன், நீங்க இந்த நம்பர்ஸ்ல காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு சென்னை வந்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுடைய அந்த மனைவியோட ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி வச்சீங்கன்னா என்ன பிரச்சனைகள், அதோட தீவிரம் என்னங்கறத உங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க. தேவையான மருந்துகள் அனுப்பி வைப்பாங்க. சோ தட் நீங்க டாக்டர் நேர்ல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியமா உங்களுடைய மனைவி தானா எந்திரிச்சு நடந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாம வர்றதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும். அதனால பிளீஸ் கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, சரிங்களா? டாக்டர், நம்ம பேசிட்டு இருந்தோம் கட்டை விரல்கள்ல வந்து கால்லயும் சரி கையிலயும் சரி அந்த ஹோல்டிங் பவர் கொஞ்சம் குறையுது. கால் ஊனி நடக்கும் போது கட்டை விரல்ல மட்டும் கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கிறது. பெரியவங்க சொல்றதை நம்ம கேட்டிருப்போம், கொஞ்சோண்டு அந்த நீவி விட்டு உடைச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சமயங்கள்ல கால் கட்டை விரல்ல வலி வர்றதுக்கான காரணம் ரத்தத்துல வந்து யூரிக் ஆசிடோட அளவு வந்து அதிகமா இருக்கிறது ஒரு காரணம் இருக்கும். சோ ரத்தத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நம்ம சொல்லுவோம். ரத்தத்துல யூரிக் ஆசிட் வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு டாக்ஸின். சோ அந்த விஷயத்த வந்து சரியான அளவு வெளியேற்ற முடியல அப்படின்னு
அப்படின்னா அது உடம்புலயே தங்கிருச்சு அப்படின்னா முக்கியமா கால் பெருவரல்ல, கால் வந்து அந்த கடைசி வந்து எலும்புன்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெண்டு விரல்களும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு வீக்கம் இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்க சாதாரணமாவே வந்து உட்காந்துருக்கும் போதே உங்களுக்கு ஒரு வலி இருக்கும். சோ அது வந்து ரத்தத்துல யூரிக் ஆசிட் வந்து அதிகமாகறதுனால வரக்கூடிய வலி. சோ அந்த வலிக்கு வந்து நம்ம வந்து உள்ளுக்கு மருந்துகள் கொடுத்து இந்த அதிகமா இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட்டை வந்து எலிமினேட் பண்ற மாதிரியான மருந்துகளும், அந்த வீக்கத்துக்கு வந்து நம்ம 10 போடக்கூடிய மருந்துகளும் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாவே வந்து அது வந்து நார்மலாவே சரியாயிடும். அதுலயும் முக்கியமா இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க அதிகமா வந்து அசைவம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த மெட்டபாலிக் தான் வந்து நம்ம உடம்புல வந்து தங்கி அந்த கவுட் ஆர்த்ரைடிஸ் உண்டு பண்ணும். சோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க முதல்ல ரத்தத்துல யூரிக் ஆசிட்டை வந்து நம்ம செக் பண்ணணும். சோ அதோட அளவு அதிகமா இருந்தது அப்படின்னா உணவு முறையிலும் மாற்றங்கள் உண்டு பண்ணிட்டு அது கூட வந்து இந்த மகாராஜா கேப்சூல்ஸ், அது கூட வந்து அந்த முட்டியில அதாவது அந்த கால் பெருவிரலுக்கு வந்து 10 போடுறது, இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணாலே வந்து அது நார்மலாவே சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த அசைவ உணர்வை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். கைகள்ல வரக்கூடிய அந்த வலிகள், ஹோல்ட் பண்ண முடியாம இருக்கக்கூடிய அந்த முட்டிக்கு முட்டி வலி வர்றது, ஒரு ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி குடிக்கணும் கூட கஷ்டப்படக்கூடிய லேடிஸ் நம்ம ரெண்டு விஷயம் அதுல பாக்கலாம். முக்கியமா வந்து கால் அதாவது கைகள்ல வந்து அதிகமான அளவு வந்து அந்த பலகீனம் இருக்கு, அவங்களுக்கு ஒவ்வொரு மூட்டுகள்லயுமே வந்து வலி இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து முக்கியமா அவங்களுடைய ரத்தத்துல கால்சியத்தோட அளவு பார்க்கணும். நிறைய சமயங்கள்ல வந்து நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே வராதனால இன்னைக்கு சூழ்நிலையில நிறைய வந்து ஏசியில இருக்கக்கூடிய அந்த ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து கால்சியத்தோட அளவு குறையுது. அது மட்டும் இல்லாம விட்டமின் D3 அளவும் கம்மியாகுது. இன்னும் சொல்ல போனா வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து உடம்புல அதிகமான அளவு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோ இல்ல தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபிளமேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா வரும். சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா திடீர்னு நல்லா இருப்பாங்க, அவங்களுடைய அந்த பெருவரல மட்டும் அசைக்க முடியாம இல்ல வந்து கால் பெருவரல மட்டும் அசைக்க முடியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அவங்க முக்கியமா ரத்தத்துல விட்டமின் D3 அளவு பார்க்கணும், அது கூட வந்து ரத்தத்துல கால்சியத்தோட அளவும் பார்க்கணும். சோ இது ரெண்டும் வந்து எதனாலன்னா இந்த ரெண்டும் இருக்கிறதே வந்து உங்க ஹார்மோனல் இம்பாலன்ஸ் கண்டிப்பா ஏதாவது இருந்திருக்கும். சோ அதோட ஒரு பக்க விளைவா தான் இது ரெண்டுமே உடம்புல இல்லாம இருக்கும். சோ இந்த விஷயங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னாலே வந்து அந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வலி திடீர்னு ஏற்படக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நார்மலா, ஏன்னா வந்து ஒவ்வொரு ஜாயின்ஸும் வந்து நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகிறதுக்கு நமக்கு வந்து எலும்புகள்லையும் சரி அதே மாதிரி நம்ம தசைகள்லையும் வந்து கால்சியம் ரொம்ப அவசியம். இந்த கால்சியத்தோட அளவு கம்மி ஆகுது அப்படின்னா சடனா நம்மளுடைய மசில்ஸ் வந்து ஒரு ஸ்டிஃப் ஆயிடும். சோ நைட்ல சில பேர் பார்த்திருப்பாங்க, அதாவது அவங்களோட கால் கெண்டக்கால் வந்து அவ்வளோ ஒரு வலியோட வந்து கடினமாயிடும், நைட்ல தூக்கத்துல இருந்து எழுந்துருவாங்க. சோ தூக்கத்துல இருந்து எழுந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆயில் தேய்ச்சி அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா தான் அவங்களால தூங்க முடியும். இதுவும் வந்து கால்சியம் சம்பந்தமான பிரச்சனைகளால தான் உண்டாகும். முக்கியமா ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால வரக்கூடிய கால்சியம் சம்பந்தமான பிரச்சனைகள். சோ ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்ல வந்து நீங்க ஒரு 1/2 hour டெய்லி சன்லைட்ல இருங்க. முதல் விஷயம் நீங்க பண்ணக்கூடிய எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய அந்த சன்லைட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சோ சன்லைட்ல இருங்க, அதுக்கப்புறமா வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்க ரத்தத்துல விட்டமின் D3 அளவை செக் பண்ணிட்டு அதற்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நிச்சயமா ஃப்ரீயா யாராவது கொடுத்தா ஃப்ரீபீஸ் மட்டும் நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீயா அப்படின்னா நம்ம அதை ஏத்துக்கோம். பட் சன்லைட் வந்து ஃப்ரீயாவே எப்பவுமே கிடைக்குது, அதோட பயன் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு 1/2 hour எந்த டைம்ல வேணா சன்லைட்ல இருக்கலாம். காலையில 8:00 to 8:30 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சன்லைட்ல இருக்கும் பொழுது நமக்கு யூவி ரோய்ஸோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அப்ப இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு ஓரளவு நமக்கு சன்லைட் கிடைக்கும். சோ ஆனா முக்கியமான விஷயம் நிறைய சமயங்கள்ல இன்னைக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கிறது கூட இந்த விட்டமின் D3 அளவு ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா சமீபத்திய ஆய்வுகள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம மன அழுத்தம் அதிகமா இருக்கும் போது கார்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கிறது, இந்த ஹார்மோன் வந்து இந்த விட்டமின் D3 அளவு வந்து உடம்புல வந்து அப்சர்வ் பண்றதை கம்மி பண்றது அப்படிங்கிறது சமீபத்திய ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விட்டமின் D3 அளவு கம்மியா இருக்கிறதுனாலதான் நிறைய பெண்களுக்கு வந்து புற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட வருது, அதே மாதிரி மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சிம்பிளா நம்ம வந்து மன அழுத்தம் இல்லாம இயற்கையோட இணைஞ்ச ஒரு வாழ்க்கையில இருந்தனால இந்த மாதிரியான மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகளும் அதே மாதிரி புற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனைகள் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துக்க முடியும். நிச்சயமா ரொம்ப நல்ல விஷயத்தை பதிவு பண்ணிருக்கீங்க டாக்டர். மனசு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது ராஜபாளையத்துல இருந்து பானுமதி அப்படிங்கிற நேயருக்காக பேசலாம். பானுமதி மேடம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். பானுமதி மேடம் தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். நினைக்கிறேன்
சரி ஓகே, அவங்க லைன்ல வரும்போது பேசலாம், டிவி பாக்குறாங்க நினைக்கிறேன், வந்துட்டாங்க. தேங்க்யூ பானுமதி. வணக்கம் மேடம், நான் ராஜபாளையத்துல இருந்து பானுமதி பேசுறேன். வணக்கம் பானுமதி, சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் டாக்டர், எனக்கு வயசு வந்து 50 ஆகுது. சரிங்கம்மா. இப்போ ஒரு வாரமா குதிங்கால் வந்து வலிக்குது, காலையில எழும்பின உடனே காலை கீழே ஊனவே முடியல. சரிங்க. வலி ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் நேரம் ஆக வெயில் வந்த உடனே கொஞ்சம் சரியாயிருக்கு, அப்புறம் நைட்டு படுக்க போகும்போதும் கொஞ்சம் வலி இருந்துட்டே இருக்குது. சரிங்கம்மா. வெந்நீர்ல உப்பு போட்டு அதுல காலை கொஞ்சம் நினைச்சு வச்சு பார்த்தேன், அந்த டைமுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அப்புறம் மறுபடியும் அந்த வலி வருது. எதனால வலி வருது? ஓகே. உங்க உடம்பு வெயிட் எவ்வளவு இருக்குமா? எனக்கு உடம்பு 85 kg மேம். ரீசன்ட்டா கொஞ்சம் உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கீங்களா? இல்ல, ரீசன்ட்டா இல்ல, நான் எப்பவுமே எனக்கு வெயிட் ஜாஸ்தி தான், அபவ் 80 தான் இருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆகவே. எனக்கு இது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, 7.2 தான் இருக்குது. சரிங்க. வயசுல ஃபைப்ராய்ட்ஸும் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன், ஃபைப்ராய்ட்ஸும் இருக்குது. அதனோட சைட் எஃபெக்ட்ஸா இது இருக்குமா? பீரியட்ஸ் இப்ப வரல, ஒரு 60 days வரவும் இல்ல, இடையில 3 months போல தான் வந்துட்டு இருந்தது, இப்ப மறுபடியும் 60 days வரல. ஒரு கால முக்கியமா காலையில எழுந்திருக்கும் போது உங்களுக்கு வலி இருக்கு அப்படிங்கறப்போ வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் கூட இந்த விதமான பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியா வரும் உங்களுக்கு. அதுலயும் வந்து உடம்பு வெயிட் இருக்கிறதுனால நீங்க எழுந்து நிக்கும் பொழுதே வந்து அந்த குதிங்கால்கள் தான் வந்து உங்களோட வெயிட்ட தாங்கணும். ஆனா வந்து இவ்வளவு நாள் இல்லாம எனக்கு ஏன் இப்ப வருது அப்படிங்கறது காரணம் வந்து அந்த மெனோபாஸ் டைம்க்கு நீங்க வந்துட்டீங்க. சோ அது கூட ஆல்ரெடி உங்க உடம்புல வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து, அதாவது ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருக்கு அப்படின்னாலே வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். சோ அதனால வந்து உங்களுக்கு குதிங்கால வலி உண்டாயிருக்கு. சோ இந்த குதிங்கால் வலிக்கு வந்து கோரக்கிழங்கு சூர்ணம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோரக்கிழங்கு வந்து நீங்க பவுடர் பண்ணி அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவு காலையிலயும் நைட்டும் சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். சோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இது வந்து குதிங்கால இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணும். ஆனா இந்த ஃபைப்ராய்ட் யூட்ரஸ்க்கு நீங்க எடுத்துக்கக்கூடிய வந்து சிகிச்சை முறைகள் வந்து கரெக்டான சிகிச்சை முறைகளா இருந்தா அது கூட இதுவும் சரியா இருக்கணும். சோ முதல் விஷயம் வந்து ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருக்கும் பொழுது நீங்க வந்து முதல்ல வந்து கழிச்சல் மருந்துகள் எடுத்துக்கிட்டு உங்க உடம்புல அதிகமான இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வெளியேற்ற மாதிரி, அதாவது உங்களோட கல்லீரலோட செயல்திறன் அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள், இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகி அதனால வந்து இன்ஃபிளமேஷன் ஆகி குதிங்கால் வலி வர்றது கொஞ்சம் குறையுமா. சோ இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த சுடு தண்ணி வைக்கிறது வைங்க, சுடு தண்ணி அதாவது கோல்டு வாட்டர் ரெண்டையும் வந்து வைங்க. சோ அது கூட வந்து நீங்க வந்து இந்த கோரைக்கிழங்கு சூர்ணம் எடுத்துக்கோங்க. பட் உடம்பு வெயிட் நீங்க முழுசா குறைச்சிங்கன்னா தான் திருப்பி திருப்பி உங்களுக்கு வராம இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் உங்களுக்கு வலி சரியா இருக்கும், திருப்பியும் வந்து உங்களுக்கு வந்து அது வர மாதிரி இருக்கும். முக்கியமாக உங்களோட ஹார்மோனல் இம்பாலன்ஸை சரி பண்ணிக்கிட்டீங்கனாலே, உங்களோட ஃபைப்ராய்டுக்கு நீங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலே இதுக்கு நீங்க வலி மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சோ அதனால வந்து அந்த ஃபைப்ராய்டுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டா எடுத்துக்கோங்கம்மா. சோ இப்போ நீங்க வந்து 50 ஆகுது அப்படிங்கறதுனால வந்து உங்களுக்கு வந்து மெனோபாஸ் ஆகக்கூடிய டைம்ல இன்னும் சில பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தடவை உங்க ரிப்போர்ட்ஸ் வேணா நீங்க நம்ம மருத்துவமனைக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. சோ என்ன சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டா முழுசா சரியாகுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிச்சயமா டாக்டர், இப்ப ஃபைப்ராய்டு இருக்கு அவங்க எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத சொல்லல, பட் நம்மளுடைய கிளினிக்ல நம்ம இதை வந்து அறுவை சிகிச்சை இல்லாம குணப்படுத்தவே இல்லையா டாக்டர்? முக்கியமா வந்து நம்ம ஃபைப்ராய்டு கட்டிகளுக்கான காரணம் வந்து கர்ப்பப்பையில மட்டும் இல்ல. சோ கர்ப்பப்பையில மட்டும் வந்து நம்ம முக்கியமா அதற்கான சிகிச்சைன்னு பத்தி நம்ம ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்கும் பொழுது இன்னும் அந்த பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகுது. உடம்பு வெயிட் அதிகமாகுது, அது கூட வந்து அவங்களுடைய மன அழுத்தமும் அதிகமாகுது. சோ இதுக்கு வந்து சிகிச்சை முறைகள் பாக்குறது வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ண எடுத்தோனாலே இதனோட பக்க விளைவுகளா இந்த குதிங்கால் வலி வர்றது, உடம்பு வெயிட் போடுறது, அதிகமான அளவு உதிரப்போக்கு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துக்க முடியும். நிச்சயமா ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களோட இந்த பிரச்சனையும் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மூல காரணத்தை நம்ம சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட சிம்டம்ஸ் எல்லாமே நார்மல் ஆயிடும். நிச்சயமா டாக்டர், இப்போ வலிகள் அப்படின்னும் போது மூட்டுல மட்டும் வரக்கூடிய வலிகளுக்கு மட்டும்தான் நம்ம ஆர்த்ரைட்டிஸ் சொல்றோமா, இல்ல இந்த ஷோல்டர்ஸ்ல கை மூட்டிகள்ல வரதும் அது ஆர்த்ரைட்டிஸ் தான் காரணமா? ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது வந்து தேய்மானத்தினால மட்டும் இல்ல, ஒரு எலும்புகள்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே நம்ம வந்து ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். சோ அதிகமா ஏற்படுறது முழங்கால் மூட்டுகள்ல ஏற்படுறது. அது மட்டும் இல்லாம தோள்பட்டையிலையும் நிறைய பேருக்கு உண்டாகும். தோள்பட்டையில வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமா தோள்பட்டையில டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கையை வந்து ஒரு அளவுக்கு மேல
அதிகமா உயர்த்த முடியாது. சோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. அதிகமா வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது இருக்கவங்களுக்கு வந்து நம்மளுடைய மணிக்கட்டுல வந்து அவங்களுக்கு தேய்மானம் உண்டாகும். நிறைய வந்து பெண்கள் வந்து அதிகமா வந்து எல்போ ஜாயிண்ட்ல நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை உண்டாகும். அவங்க இந்த டென்னிஸ் எல்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, நிறைய பிழியக்கூடிய விஷயங்கள், நிறைய வந்து கிளறக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான வேலைகள் நிறைய செய்யறவங்களுக்கு அதாவது எல்போ ஜாயிண்ட்ல வந்து அவங்களுக்கு அதிகமான அளவு வலி வரும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான காரணத்தை இருக்கும். பட் அதுல நிறைய பிரச்சனை இருக்கிறது வந்து அவங்களோட முக்கியமா கால்சியம் சம்பந்தமான பிரச்சனைகளும் விட்டமின் டி த்ரீ சம்பந்தமான பிரச்சனைகளும் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஏன்னா ஒரே ஒருத்தருக்கே வந்து முழங்கால்லையும் பிரச்சனை வரும், அதே மாதிரி கழுத்துலயும் பிரச்சனை வரும், தோல்பட்டையிலையும் பிரச்சனை வரும். ஆனா வந்து மூல காரணம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்மோன் இம்பாலன்ஸ் தான் இருக்கும்.